டுடே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐம்பெருங்காப்பியங்களை பற்றியும் ஐஞ்சிறுங்காப்பியங்களை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐம்பெருங்காப்பியங்கள் என்னதெல்லாம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இதெல்லாம் என்னது? ஐம்பெருங்காப்பியங்கள். சிலப்பதிகாரத்தை எழுதிய ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எந்த சமயத்தைச் சேர்ந்தது? சமண சமயம். சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3, காதைகளின் எண்ணிக்கை 30. அடுத்ததான் மணிமேகலை. மணிமேகலை எழுதி ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சமயம் பௌத்த சமயத்தை சேர்ந்தது. காதைகள் 30 காதைகள், இதில் உள்ள பிரிவு என்னது? காதைகள் 30 காதைகள். சீவக சிந்தாமணி எழுதி ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமண சமயத்தைச் சேர்ந்தது. 13 இளம்பகங்கள் இதில் இருக்குது. வளையாபதியில் எழுதிய ஆசிரியர் பேர் நமக்கு வந்து தெரியாது. சமயம் வந்து சமண சமயம். பிரிவு வந்து 72 செயல்களை கொண்டது. குண்டலகேசி நாத குத்தனார், குண்டலகேசியோட ஆசிரியர் நாத குத்தனார். சமயம் பௌத்த சமயத்தைச் சேர்ந்தது. இதில் மொத்தம் 19 பாடல்கள் உள்ளன. இப்போ நம்ம ஐம்பெருங்காப்பியங்களை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஐஞ்சிறுங்காப்பியங்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள் என்னென்னா, உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோத காவியம், நீலகேசி, சூளாமணி, இந்த 5 நூல்களும் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். இந்த இதில் இதை இப்போ இதற்குள்ள ஆசிரியர்கள்லாம் பார்ப்போமா. உதயகுமார காவியத்துக்கும் ஆசிரியர் இல்லை, நாககுமார காவியத்துக்கும் ஆசிரியர் இல்லை, யசோத காவியத்துக்கு வெண்ணா வள்ளுவுடையார் வந்து ஆசிரியர், நீலகேசிக்கும் ஆசிரியர் இல்லை, சூளாமணிக்கு தோளாமணி தேவர் தான் ஆசிரியர். உதயகுமார காவியத்தோட உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை மொத்தம் 6. நாககுமார காவியத்துக்கு அதில் 5 சருக்கங்கள் கொண்டது. யசோத காவியத்துக்கு 5 சருக்கங்கள் கொண்டது. நீலகேசிக்கு 10 சருக்கம், சூளாமணிக்கு 12 சருக்கம். இப்போ நம்ம வந்து இது தொடர்ந்து ஆசிரியர்களை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மெய்ப்பொருள் கல்வி வாணிதாசன், புதுமை வேற்றல் திரு வி கல்யாண சுந்தரனார், முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிழார், திரிகடுகம் நல்லாதனார், இரட்டுரமொழிதல் காலமேக புலவர், திருவாரூர் நான்மடி மாலை குமரகுருபரர், ஏர்முனை மருதகாசி, பொங்கல் வழிபாடு பிச்சை மூர்த்தி, அம்மானை சுவாமிநாத தேசிகர், உழவன் சிறப்பு கம்பர், கல்விக்கு எல்லை இல்லை என்ற நூலை எழுதியவர் ஔவையார். இப்படி ஒவ்வொரு நூல்களுக்கும் உள்ள ஆசிரியர்களை வந்து நம்ம பற்றி வந்து பார்க்க போகிறோம். அடுத்ததாக திருவருட்பா ராமலிங்க அடிகளார். திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். நாளடியாரை எழுதியது சமண முனிவர். பாரதி தேசம் நூல்களை எழுதியது மகாகவி பாரதியார். நான்மணிக்கடிகை நூல்களை எழுதியது விளம்பி நாகனார். சித்தர் பாடல்களை எழுதியது கடுவெளி சித்தர். இசையமுது நூலை எழுதியது பாரதிதாசன். பழமொழி 400 நூலை எழுதியது மூன்றுரை அரையனார். திண்ணையை இடைத்து தெருவாக்குங்கிற நூலை எழுதியது தாராபாரதி. குற்றால குறவஞ்சி நூலை எழுதியது திரிகூடரா ரசப்பராயர். செய்யும் தொழிலே தெய்வம் நூலை எழுதியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதே போல் உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கு TNPSC சக்ஸஸ் 100 மார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணுங்கிற வேணும்னாலுமே நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.